எண்ணெய் கத்தரிக்காய் குழம்பு எப்படி செய்வதென்று பார்க்க சிக்கன் ஃபிஷ் ரெசிபி தமிழ் சேனல் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, எண்ணெய் கத்திரிக்காய் பார்வைக்கு எப்படி இருக்கணும் தெரியுமா? அந்த காம்பை பிடிச்சு ஆட்டும் போது கத்திரிக்காய் கொட கொடகுடன்னு ஆடணும். அதுதான் சரியான பக்குவம், ருசியான பக்குவம். கத்திரிக்காயை பற்றி ஒரு செய்தி நான் உங்களோட பகிர்ந்துக்கணும். அதாவது, இந்த கத்திரிக்காய் நைட்ஷேட் வெஜிடபிள் அப்படின்ற குரூப்பை சேர்ந்த ஒரு காய். இந்த காயை வந்து நைட்ஷேட் வெஜிடபிள் காய் வந்து அதிகமாக சேர்த்துக்க கூடாது. அப்பப்போ சேர்த்துக்கிறதுல தப்பில்லை, அப்பப்போ அளவோடு சேர்த்துக்கிறதுல தப்பில்லை. நைட்ஷேட் வெஜிடபிளில் தக்காளி, உருளைக்கிழங்கு, குடமிளகா எல்லாமே நைட்ஷேட். இது நாலுமே நைட்ஷேட் வெஜிடபிள் தான். இதை பற்றி மேற்கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போ என்ன கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா. 4 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புனாவே எண்ணெய் கொஞ்சம் கூட எடுக்கும். நல்லெண்ணெய் ரொம்ப சுவையாக இருக்கும் அந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு. நல்லெண்ணெய் தான் நான் ஊற்றிருக்கேன். கத்திரிக்காயை இந்த மாதிரி வகுந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் மசாலெல்லாம் நல்லா உள்ளே போகும். உப்பு, உரப்பு எல்லாமே நல்லா சேரும். 7 முதல் 10 நிமிடங்கள் மிதமான தீயில் கத்திரிக்காயை வறுக்கணும். அதாவது, கத்திரிக்காய் வந்து நல்லா சாஃப்டாகணும், கலர் மாறணும். அட, கத்திரிக்காய் எண்ணெயிலே வெந்துருச்சே அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு வதக்கணும். இந்த கத்திரிக்காய் காம்பு சேர்க்காம கூட நீங்கள் கத்திரிக்காயை வதக்கலாம். ஆனால் கத்திரிக்காய் காம்பு சேர்க்கலைன்னா இந்த கத்திரிக்காய் வந்து வெந்ததுக்கப்புறம் தனித்தனியாக பிரிஞ்சிடும். ஏன்னா இடையிலடையில் கட் பண்ணி கீறி வச்சுருக்கோம்ல, அதனால் இடையிலடையில் கீறி வச்சுருக்கிறது வெந்ததுக்கப்புறம் பிரிஞ்சு வந்துடும். அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. நாங்கள் எப்போவுமே காம்போடு தான் வதக்குவோம். அதனால் நான் இப்போயும் அப்படியே காமிக்கிறேன். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இந்த கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக கலர் மாறி வந்திருக்கு. இப்போ வந்து இதை தனியாக எடுத்து வச்சுக்குவோம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு பிஞ்சு கத்திரிக்காயாக பார்த்து வாங்குங்க. அந்த காம்பு வந்து நிறைய கத்திரிக்காயை மூடிக்கிட்டு இருந்தால் அது பிஞ்சு கத்திரிக்காய். காம்பு வந்து சின்ன கொஞ்சோண்டு இடத்த, கத்திரிக்காயில் கொஞ்சோண்டு இடத்த மூடிக்கிட்டு இருந்தால் அது முத்த கத்திரிக்காய். இப்போ அதே எண்ணெயில் வெந்தயம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன் போட்டு தாளிச்சுக்கலாம். இதெல்லாம் நல்லா வெடிச்சு வர்ற வரைக்கும் கிண்டி விடுங்க. இப்போது இதே எண்ணெயில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்க்கறதுக்கு முன்னாடி தீயை நல்லா குறைச்சி வச்சிடணும், இல்லாட்டி பெருங்காயத்தூள் கருகி போயிடும். அப்படி உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சு கருகி போயிருமோ அப்படின்னு நினச்சிங்கன்னா வெங்காயம் வெள்ளைப்பூடு போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் சேருங்க. நான் இப்போ வெங்காயம் 10-15 சின்ன வெங்காயம், ஒரு 7 இல்லாட்டா 8 வெள்ளைப்பூடு, 3-4 பச்சை மிளகாய், காரம் இல்லாத பச்சை மிளகாய் 4 மாதத்துக்காக சேர்த்துருக்கேன். காரமாக இருந்துச்சுன்னா ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேருங்க, அதுக்கப்புறம் சேர்க்காதீங்க. ஏன்னா நம்ம காரத்துக்காக மிளகாத்தூள் வேறு சாம்பார் தூள் வேறு போடுவோம். 2 டேபிள்ஸ்பூன் சாம்பார் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 சேர்த்து இந்த எண்ணெயில் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி வரத்தூள்லாம் வறுக்கும்போது தீயை நல்லா குறைச்சி வச்சுக்கணும். கருவேப்பிலை போட்டு அதையும் வதக்கிடுங்க. இப்போ நல்லா வறுத்துட்டேன் பாருங்கள், கலர்லாம் நல்லா மாறிடுச்சு, வாசம் நல்லா கமகமன்னு வருது. இப்போ 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த தூள் கருகிராமல் இருக்கிறதுக்காக 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிடுவோம். முதல்ல தண்ணி ஊற்றிடுவோம், அதுக்கப்புறமா புளி இதெல்லாம் கரைக்கலாம். தண்ணி சேர்த்து இதை கொதிக்க விட்டுருங்க. இது கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து அதை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த சைஸ் அளவு புளி. நான் சேர்த்துருக்க குழம்பு 3 பேர் சாப்பிடலாம், அந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். இந்த சைஸ் புளி எடுத்துகிட்டு கரைச்சிக்கோங்க. இப்போ இந்த புளி தண்ணி நல்லா கரைச்சி அதை ஊற்றிடுறேன். இப்போ உப்பு வேணுங்கிற அளவு சேர்த்துக்கிறேன். இந்த உப்பையும் சேர்த்துட்டு உங்களுக்கு இப்போ இந்த புளி குழம்புல இனிப்பு சுவை லேசாக வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சிறிதளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. சீனி சேர்க்க வேண்டாம், 1 டீஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னு சொன்னால் கொஞ்சோண்டு கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ கத்திரிக்காயை போட்டுக்கலாம். நான் வந்து இந்த குழம்புல இனிப்பு சுவை சேர்க்கலை, அதனால் அதெல்லாம் நான் சேர்க்கிறதே உங்களுக்கு காமிக்கலை. இந்த கத்திரிக்காய் சேர்த்ததுக்கப்புறம் 1-5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. அதில் உப்பு உரப்பெல்லாம் கத்திரிக்காயில் நல்லா சேர்ந்துடும். சேர்ந்ததுக்கப்புறம் குழம்பு ரெடி ஆயிடும். ஆகா, சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுதில்ல? இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இன்னும் ஒரு சின்ன டிப், இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இதோடு முடிஞ்சிச்சு. சில பேர் வந்து தேங்காய் சேர்க்கணும்னு விருப்பப்படுவாங்க. அவங்க இந்த நேரத்தில் தேங்காயை நல்லா கொஞ்சோண்டு தேங்காய் 1-3 டேபிள்ஸ்பூன் அளவு தேங்காய் எடுத்து நல்லா மை மாதிரி அரைச்சி இந்த கொதிக்கிற குழம்புல சேர்த்துட்டிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். நண்பர்களே, இந்த காணொலியை பார்த்ததுக்கும் எனக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கும் நன்றி.